எல்லாரும் வணக்கம். ராமாயணத்தோட கடந்த பகுதியில் கும்பகர்ணன் இறந்த பிறகு திரிசிரன் அதிகாயன் உட்பட ஒரு 6 பேர் போர்க்களத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து அதிகாயன் தவிர மிச்சம் 5 பேர் வந்து அனுமன் நீலன் இந்த மாதிரியான வானர வீரர்கள்ட்டே வந்து சண்டை போட்டு அடிபட்டு இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் 6வதா அதிகாயன் மட்டும் மிச்சம் இருந்தான், அவன் வந்து முன்னேறி வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது அதுக்கடுத்து என்ன நடக்கு அப்படின்னா, இந்த அதிகாயன் வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய உருவமாக வந்து போரில் முன்னேறி வந்து வரான். அவனுடைய உடலே வந்து அப்படி தான் வந்து இருக்குது. அதிகாயன் காயம் வந்து உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ரொம்ப பெரிய உருவமாக இருக்குமா, அவ்வளோ பெருசாக வந்து அவன் வரான். அதை வால்மீகி எப்படி சொல்லியிருக்கா இருப்பாருங்க, அவன் வர்ற உருவத்தை பார்த்து கும்பகர்ணன் சைஸுக்கு வந்து வரானா, அவனுடைய உருவத்தை பார்த்து வானரமெல்லாம் வந்து செதறி ஓடுது கும்பகர்ணன் வரும்போது ஓடின மாதிரியே. அதோட அவன் வர்றது வந்து 1000 குதிரை பூட்டின ஒரு தேரில் வந்து வரான். அவன் வரும்போது சிவபெருமானே வந்து போர்க்களத்துக்கு வந்த மாதிரி வந்து இருக்குதான். அவ்வளவு ஒரு பலமான தேஜஸ் வந்து அவனுக்கு வந்து இருக்குது, அப்படி ஒரு ஒளி பொருந்திய தேஜஸ் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குதான். இது போக அவனுடைய தேரில் எல்லா வகையான ஆயுதங்களும் வந்து இருக்குதான். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று, அவனுடைய தேரில் வந்து 4 சாரதிகள் வந்து இருக்காங்களாம், அவ்வளோ பெரிய தேர் வந்து இருக்குதான். ஏன்னா அவ்வளோ பெரிய தேர் இருந்தால் தான் அவன் அதில் உட்கார்ந்து வர முடியும். அத்தாப்பிரிய தேரில் வந்து இந்த அதிகாயன் வந்து வாராராம். எத்தனை தான் குதிரைகள் அதிகமாக பூட்டியிருந்தாலும் தேர் கனமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி தான் வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து வழக்கமான ஒரு முறை. ஆனால் இந்த இதில் பாருங்கள், அந்த தேரில் இருக்க குதிரையை எல்லாரையும் சாட்டையை வச்சு அடித்து அந்த தேரை ஓட்டுறதுக்கே 4 சாரதி வந்து இருக்காங்களாம். அத்தாப்பிரிய தேரில் வந்து இந்த அதிகாயன் வந்து வாரான். அதோட இந்த அதிகாயன் பக்கத்தில் வந்து 38 அம்பரா துணிகள் வந்து இருக்குதான், அதில் உள்ள எல்லா அம்புகளையும் வந்து பயன்படுத்துறதுக்கு. இப்படியா இந்த அதிகாயன் வந்து போர்க்களத்துக்கு வரான். இவனை பார்த்துட்டு ராமன் வந்து கேட்குறானா, விபீஷணா யார் இவன், இப்படி ஒரு பெரிய வீரனை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையே, இவன் யார், இவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ விபீஷணன் சொல்கிறான், இவன் வந்து அதிகாயன், ராவணனுடைய மகன், இவன் வந்து தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ கொல்லப்பட முடியாதவன் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்டேருந்து ஒரு பெரிய வரம் வாங்கியிருக்கிறான். அந்த வரம் இருக்கிறதுனாலேயே இவனை யாராலையும் வந்து வெல்ல முடியலை. இன்னொரு பக்கம் வந்து இவன் வந்து விற்போரில் ரொம்ப சிறந்தவன், ரொம்ப லாபகமாக வந்து வில்லுச்சண்டை செய்வான், அதனால் நம்ம காலம் தாழ்த்தாமல் ரொம்ப வேகமாக போர் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விபீஷணன் வந்து முன்னேறி வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விபீஷணன் போகிற வேகத்தை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்து முன்னேறி வராங்க. இதில் வேற இப்படி விபீஷணன் பெரிய பில்டப் கொடுத்ததும் வானர வீரர்கள் எல்லாரும் கூட்டமாக போய் வந்து தாக்குறாங்க. எல்லாரும் மொத்தமாக தாக்கினா தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் மொத்தமாக தாக்கினாலும் இந்த அதிகாயன் வந்து அவனுடைய வில்வித்தையால் அம்புகளால் அனைவருடைய ஆயுதங்களையும் வந்து சிதறடிக்கிறான். இவர்கள் வீசுறது எல்லாமே வந்து மரக்கட்டையாக இருக்கும் இல்லை பாறையாக இருக்கும், ஆனால் அவனுக்கு அது எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துருக்குது. எல்லாருடைய ஆயுதங்களையும் சிதறடிச்சுக்கிட்டே வந்து முன்னேறி வரான். இப்படி ஒரு வழியாக வேகமாக போர் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் போரிடாமல் யார் ஒதுங்கி நிற்காங்களோ அவர்கள் மேலே வந்து அவன் ஒரு அம்புகளை வச்சு கூட வந்து தாக்கலை. அப்படி ஒரு சரியான முறையில் வந்து போர் செஞ்சுக்கிட்டு வரான். இப்படி முன்னேறி வரும்போது அவன் வந்து பேசிக்கிட்டே வந்து வரான், நான் சாதாரணமானவர்கள்ட்டெல்லாம் வந்து போர் செய்ய மாட்டேன், ரொம்ப பலமானவர்கள்ட்ட மட்டும்தான் வந்து போர் செய்வேன், யாருக்கு ரொம்ப பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டும் முன்னேறி வாங்க, மற்றவர்கள் எல்லாரும் கொஞ்சம் விலகி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமன் லக்ஷ்மணன் இருக்க இடத்த நோக்கி வரான். வானர்கள் யாரையுமே வந்து அவன் பெருசாக சட்டை செய்யலை. அப்படி முன்னேறி வரும்போது இவன் பேசுகிற இந்த வார்த்தைகள் வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து கோபத்தை தூண்டுது. அவன் வந்து போர் செய்யறதுக்கு முன்னேறி அதிகாயன் கிட்ட வந்து வரான். அப்போ அதிகாயன் வந்து பேசுகிறான் லக்ஷ்மணனை நோக்கி, ஹே லக்ஷ்மணா, போரில் நீ ஒரு குழந்தை, உனக்கு போர் செய்ய தெரியாது, சரியா, நீ விலகி போ, நான் மரணத்தை போன்றவன், நீ வந்து ஒருவேளை போரிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லி விரும்பின அப்படின்னா என் கூட வந்து சண்டை போடு, ஏன்னா உனக்கு போரில் அவ்வளவு திறமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாயன் வந்து அவனை பேசுகிறான். இவன் இப்படி பேசுறது லக்ஷ்மணனுக்கு இன்னும் கோபத்தை தூண்டுது. அவன் சொல்கிறான், சும்மா பேசிக்கிட்டே இருக்காது அதிகாயா, போரிடு, உன்னுடைய பலத்தை காட்டு, உன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அதிகாயன் வந்து அவனுடைய அம்புகளால் தாக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அதிகாயன் வந்து லக்ஷ்மணனை ஒரு அம்பால் தாக்குறான், அதுக்கு லக்ஷ்மணன் பதில் அம்பு போட்டு அதை நொறுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் 5-6 அம்புகளால் வந்து லக்ஷ்மணன் அடிக்கிறான், அதுக்கும் லக்ஷ்மணன் வந்து திருப்பி அடிக்கிறான். இப்படியா மாற்றி மாற்றி சாதாரண அம்புகளால் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து லக்ஷ்மணன் ஒரு கட்டத்தில் அதிகாயன் அவனுடைய நெற்றியில் வந்து அடிக்கிறான். இதில் இவன் நம்மளை அடிச்சிட்டானேன்னு வந்து அதுக்கடுத்து அதிகாயன் கோபப்பட்டு லக்ஷ்மணனுடைய மார்பில் வந்து நிறைய அம்புகளால் வந்து அடிக்கிறான். இது இப்படியா கடுமையான ஒரு நிலையில் வந்து எல்லா ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சாதாரணமான ஆயுதங்களை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போர் முடிவுக்கு வர மாதிரி வரலையே, இவன் வந்து அடிபடவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு
அக்னி அஸ்திரத்தை எறிகிறான் லக்ஷ்மணன். அப்போ அதுக்கு அதிகாயன் வந்து சூரிய அஸ்திரத்தை போட்டு அதை சமன் செய்கிறான். ரெண்டு அஸ்திரங்களும் மோதி நொறுங்குது. அதுக்கப்புறம் அதிகாயன் வந்து துவஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து போடுறான். இந்த துவஸ்ட்ரா அஸ்திரம் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் வந்து வருது, மகாபாரதத்தில் எங்கேயுமே வந்து வரல, ராமாயணத்திலும் இதுக்கு முன்னே எங்கேயும் வந்து நம்ம படிக்கலை. இது வந்து ஒரு அசுரனுடைய பேர் மாதிரி தான், ஒரு மோசமான ஒரு ஆளுடைய பேர் மாதிரி தான் வந்து வரும். அவன் வந்து ஒரு பெரிய வீரனாக வந்து இருப்பான். அவனை வந்து இந்திரன் ஒரு இடத்துல வந்து கொல்லுவான். இந்த அஸ்திரத்தை அதிகாயன் வந்து பயன்படுத்துகிறான். அதுக்கு இந்திர அஸ்திரத்தை போட்டு லக்ஷ்மணன் அதை சமன் செய்கிறான். அதுக்கப்புறம் அதிகாயன் யமாஸ்திரத்தை வந்து போடுறான், யமபாஷம் யமாஸ்திரத்தை. அதுக்கு வாயு அஸ்திரத்தை போட்டு லக்ஷ்மணன் அதை சமன் செய்கிறான். இப்படியே பல திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் அதுக்கப்புறமும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்து வரல. அதுக்கப்புறம் ஆயிரம் ஆயிரம் அம்புகள் வர்ற மாதிரி லக்ஷ்மணன் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே வந்திருக்கான், கேப்பே இல்லாமல். இதில் வந்து அதிகாயனுடைய கவசம் வந்து சிதையுது. அவனுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய கவசம், அப்படி கவசம் உடஞ்ச பிறகும் அதிகாயனுக்கு எந்த ஒரு சின்ன காயமும் வந்து படலை. இதுக்கப்புறம் என்னடா இவனுக்கு எந்த காயமே படமாட்டேக்கே, நம்ம அவனுடைய கவசத்தையே உடச்சிட்டோம், அதுக்கு பிறகும் அவன் வந்து கல் கணக்காக நிற்கானே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கே வந்து ஒரு பெரிய டவுட்டு, அவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய டவுட்டு. அப்போ தான் வாயுதேவன் வந்து காதுக்குள்ள வந்து சொல்கிறான், ஏ லக்ஷ்மணா, இந்த அதிகாயனுடைய உடல்லையே வந்து ஒரு பெரிய கவசம் வந்து இருக்குது. அதாவது உடலை சுற்றி அவன் போடக்கூடிய உடையில், அந்த உடையில் வந்து ஒரு கவசம் வந்து இருக்குமா, அதுக்கு மேலே தான் வழக்கமான போர்க்கவசம் வந்து இருக்கும். அந்த கவசம் கவசம் கிடையாது, அவனுடைய உடையில் ஒரு நுணுக்கமான ஒரு கவசம் வந்து இருக்குது. அந்த கவசம் வந்து பிரம்மா அவனுக்கு வரமாக கொடுத்த கவசம். அந்த கவசத்தை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. இன்னொன்று, அந்த கவசம் யாருடைய கண்ணுக்கும் வந்து தெரியாது, அதனால் யாரும் அதை முயற்சி பண்ண மாட்டாங்க. நீ பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த கவசம் வந்து உடையும், அதுக்கு பிறகு தான் நீ அவனை கொல்ல முடியும் அப்படின்னு வாயுதேவன் வந்து அறிவுரை சொல்கிறாரு. அப்படி அறிவுரை சொன்ன பிறகு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான். பிரம்மாஸ்திரத்தை ஏவுனதும் அந்த கவசம் உடையுது. அதுக்கப்புறம் ஒரு அம்பை விட்டு லக்ஷ்மணன் அந்த அதிகாரனுடைய தலையை வந்து துண்டிக்கிறான். இப்படியா ரொம்ப திவ்யாஸ்திரங்கள்லாம் பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரனான அந்த அதிகாயன் வந்து இறந்து போகிறான். அதிகாயன் இறந்த பிறகு இந்த ஆறு பேரும், அதாவது நாலு இளவரசர்கள் ரெண்டு பெரியவர்கள், இந்த ஆறு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு வந்து நியூஸ் போகுது. இந்த இடத்துலையும் வந்து ராவணன் வந்து அழுகுறான். ராவணன் வந்து கும்பகர்ணன் இறந்த பிறகும், அதுக்கப்புறம் இப்போ இந்த அதிகாயன் நராந்தகன் இந்த மாதிரியான இந்த ஆறு பேர் இறக்கும்போது தான் வந்து கவலைப்படுறான், அழுகிறான், மயங்கியே விழுறான். இப்போ இந்த இடத்துல இந்திரஜித் வந்து ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறான். அறிவுரை சொல்லிட்டு, தந்தையே நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, இந்திரஜித்துங்கிற நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அவன் கிளம்பும்போது இந்த இடத்துல குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த திவ்ய அஸ்திரங்கள் இந்த மாதிரியான மாய அஸ்திரங்கள் எல்லாமே ஒரு பூஜை செஞ்சு அந்த பூஜையின் மூலமாக நெருப்பு வழியாக அஸ்திரங்களை வரவழைச்சி அவர்களுடைய அம்பரா துணியில் வந்து வச்சுக்கிறாங்களாம். இந்த மாதிரியான ஒரு யாகத்தை, அதாவது ஒரு யாகம் மாதிரி அக்னி வளர்த்து அதன் மூலமாக தான் திவ்ய அஸ்திரங்களை வந்து வரவழைக்கிறாங்க. வரவழைச்சி அதை வந்து நீங்கள் போய் என்னுடைய அம்பரா துணியில் போய் இருக்குங்க, அதுக்கப்புறம் நான் கூப்பிடும்போது என்னுடைய அம்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவழைக்கிறாங்களாம். இந்த யாகத்தை வந்து இந்திரஜித் வந்து செய்கிறான். அதை செஞ்சு முடித்ததும் அவன் கூப்பிட்ற ஆயுதங்கள் எல்லாம் அவனுடைய அம்பரா துணியில் போய் வந்து இருக்குது. இந்த மாதிரியான குறிப்பை வந்து இதுக்கு முன்னே நம்ம மகாபாரதத்துலேயுமே சரி எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு குறிப்பு இல்லை, ஒருவேளை நம்ம சரியாக கவனிக்காமல் வந்து இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பு இருக்குது. இப்போது அதுக்கப்புறமா இப்படி எல்லாத்தையும் எடுத்து அம்பரா துணியில் வச்சுக்கிட்டு அவன் போர்க்களத்துக்கு வந்து போகிறான். கூடவே எல்லா ராட்சஸர்களும் வந்து முன்னேறி வராங்க. போர்க்களத்துக்கிட்ட போன உடனேயே அவன் வந்து அவன் மந்திர பிரயோகம் பண்ணுறான். முதல்ல ஒரு தடவை வந்து இவர்கள் மேலே நாகபாஷாணத்தை போட்டு இவர்களை வந்து மயங்க வச்சான். அதே மாதிரி இந்த தடவையும் மறைஞ்சு நின்று யுத்தம் பண்ணணும், மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சு நின்று யுத்தம் பண்ணணும்னு சொல்லி போர்க்களத்தில் முன்னேறி வந்து நின்று மந்திர பிரயோகம் பண்ணுறான். மந்திர பிரயோகம் பண்ணும்போது அவன் அவனுடைய அம்பரா துணி, அவனுடைய குதிரை, அவனுடைய சாரதி முதற்கொண்டு அந்த தேர் முதற்கொண்டு எல்லாமே சேர்ந்து மறைஞ்சு போயிருந்தான். அவன் மட்டும் மறைஞ்சு போகல, அந்த மொத்த செட்டப்பும் மறைஞ்சு போயிடுது. இப்படியாக மறைஞ்சு போனவன் அப்படியே போர்க்களத்துக்கு, அதாவது அருவமாகவே வந்து போகிறான். அவன் எங்கே நிற்பான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. இப்போ இப்படியே களத்துக்கு வந்து போர் செய்ய வரான்.
போர்சியை வந்து அப்படியே வானத்துக்குள்ளே பறந்து போய் அவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியாது. அவன் அவனுடைய அம்பு மலையை வந்து பொழிய ஆரம்பிக்கிறான். வானத்துலேருந்து அம்பு மலை பொழிஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது. யார் மேலே அடிக்குது, யாரை நோக்கி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வானரர்களுக்கோ ராமன் லக்ஷ்மணனுக்கோ வந்து தெரியலை. இந்த அம்புகளால் அடிக்கப்பட்டு பல வானரங்கள் வீழ்ந்துக்கிட்டே வந்து இருக்குது. நிறையா வானரங்கள் செதறது. இன்னும் ஒரு சில வானரங்கள் வந்து இப்போ எங்கேயாவது மரவாக போய் ஒளிஞ்சுக்கிறோன்னு அங்கே இங்கேயுமா போய் வந்து ஒளிஞ்சுக்கிறது. இப்போ ராமன் வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான், ஏ லக்ஷ்மணா, இந்த இந்திரஜித் மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவன் உருவமற்றவனாக வந்து வானத்தில் நின்றுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்துக்கிட்டு நம்மளை வந்து தாக்கிக்கிட்டு இருக்குதான். இப்படி உருவமற்றவனாக இருக்கிறவனை நாம் எப்படி வந்து தாக்குறது? வானரங்கள் அனைத்தும் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. நாம் பின்வாங்க வேண்டிய நேரம் இது. நாம் வந்து கீழே விழணும். முதல்ல நடந்த மாதிரி இந்த தடவை வந்து மயங்கி விழுந்த மாதிரி வந்து நடிக்கணும். முத தடவை வந்து அவன் நம்மளை வந்து தாக்கிட்டான். இந்த தடவை வந்து அவன் நம்மளை தாக்குறதுக்கு முன்னால் அம்புகளால் முழுவதுமாக தாக்கப்பட்டு வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி நாமளே கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பின்வாங்க ராமன் வந்து சொல்கிறான். அவனே பின்வாங்கிறான். அதுக்கப்புறம் அவனே வந்து கீழே விழுறான். அதை சொல்லும் போதே ராமன் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறான், நாம் அப்படி பின்வாங்கி கீழே விழுந்தோம்னா தான் நாம் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் வந்து பின்வாங்கி போவான். இந்த வானரர்கள் மேலே வந்து அதிகமாக தாக்குதல் படாது, அதனால் நாம் பின்வாங்கணும், கீழே விழணும் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து குறிப்பிட்டு சொல்கிறான். அதே போல் லக்ஷ்மணன் வந்து புரிஞ்சுக்கிட்டு ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அம்புகளால் தாக்கப்பட்டது போல் கீழே வந்து விழுறாங்க. இப்போ இவர்கள் கீழே விழுந்ததும் இந்திரஜித்து ராமன் லக்ஷ்மணன் வந்து அம்புகளால் தாக்கப்பட்டுட்டான், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறான். அவன் வந்து இலங்கைக்கே வந்து திரும்பி போகிறான். இந்த நேரத்தில் இந்த வானரர்கள் யாருக்குமே வந்து இந்த செய்தி வந்து தெரியாது. அவர்கள் எல்லாரும் வந்து குழப்பத்தில் வந்து இருக்காங்க. சரி, தொடர்ந்து கதையில் என்ன நடக்கு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.